பொறுத்தவரை நான் எல்லா மாணவர்களுக்கும் சொல்வது, 16 வயதிலிருந்து 25 வயது வரை உள்ள வாழ்க்கைதான், அந்த 10 ஆண்டுகள் தான் மிகவும் முக்கியமான காலகட்டம். இந்த 16 வயதிலிருந்து 25 வயது வரை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் அடர்த்தியை தீர்மானிக்கிறது. அதுதான் உங்கள் வெற்றியை கணிக்கிறது. நீங்கள் சிகரத்தில் இருக்கிறீர்களா அல்லது சிதைந்து போகிறீர்களா என்பதை அந்த பருவம்தான் நிச்சயம் செய்கிறது. நான் சிகரத்தை வெல்வது என்பதில் கூட முழுவதுமாக ஒப்புதல் தருவதில்லை. ஏனென்றால் எல்லோருமே சிகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சரி, சிகரத்திற்கு சென்றார்களே, அவர்கள் எல்லோரும் சிகரத்திலேயே தங்கிவிட்டார்கள். எவரெஸ்டும் ஹிலாரியும், எவரெஸ்டை ஹிலாரியும் டென்சிங்கும் ஏறி வென்றபோது 15 நிமிடங்கள் தான் அங்கே இருக்க முடிந்தது. சிகரத்தில் வெகு நேரம் தங்க முடியாது, அடிவாரத்திற்குத்தான் வர வேண்டும். சிகரத்திற்கு சென்றால் வெளிச்சம் பெறுவோம், புகைப்படங்கள் நாளிதழ்களில் வரும், சாதனையாளர் என பட்டியலிடப்படுவோம், பரிசுகள் கிடைக்கலாம், பதக்கங்கள் கிடைக்கலாம், விருதுகள் கிடைக்கலாம். எல்லோருமே சிகரம் ஏற விரும்புகிறார்கள். நான் சிகரத்திற்கு ஏற விரும்புவதே இல்லை, நான் அடிவாரத்தில் இருக்க விரும்புகிறேன். சிகரத்திற்கு செல்கிறவர்களை எல்லாம் வழிகாட்டுவதற்காக சிகரத்திற்கு செல்ல விரும்பவர்களிடம் உன்னிப்பாக செல்லுங்கள் என்று சொல்வதற்காக, அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக, அவர்கள் இளைப்பாறுவதற்காக. சாதாரண பணிகளை செய்பவர்கள்தான் நம் வாழ்க்கையை மகத்தானதாக மாற்றுகிறார்கள். எவரெஸ்டை ஏறியவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை. உங்களுக்கு தினமும் பால் கொண்டு வருகிறாரே, அவரால் தான் நீங்கள் தேநீர் அருந்துகிறீர்கள். உங்களுக்கு அரிசி விளைவித்து கொடுக்கிறாரே, அவரால் தான் உங்கள் வயிறு நனைகிறது. உங்களை வாகனத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாரே, அவரால் தான் நீங்கள் கல்வியை பெறுகிறீர்கள். முகம் தெரியாத யாரோ ஒரு மனிதர் தன்னுடைய மின் அறிவியலை பயன்படுத்தி இந்த விளக்குகளை எல்லாம் அமைத்தாரே, அவரால் தான் நாம் வெளிச்சம் பெற்று கொண்டிருக்கிறோம். சாமானியர்களால் தான் நாம் வாழுகிறோம். எனவே சாமானியர்களாக இருப்பதுதான் சிகரத்தை வெல்வதே ஒழிய சிகரத்தை வெல்வது சிகரத்தை வெல்வது அல்ல. நாம் சாமானியர்களாக வாழ்வது என்று சொன்னால் எதுவுமே இல்லாமல் போய்விடுவது அல்ல. எல்லாவற்றையும் அடைந்த பிறகு எதுவுமே இல்லாதது போல நடந்து கொள்வது, எல்லாம் தெரிந்த பிறகு தெரியாதது போல இருப்பது. நீங்கள் எந்த ஞானியாவது சந்தித்து பாருங்கள், அவர்கள் ஒரு குழந்தையைப் போல இருப்பார்கள். மிகப்பெரிய அறிவாளிகளோடு நான் பழகி இருக்கிறேன், அவர்கள் அனைவருமே எதுவுமே தெரியாதது போல இருப்பார்கள். காரணம், உச்சம் எப்போதுமே ஒன்றுமில்லாததைப் போல ஆவது. உங்கள் வாழ்க்கையில் இந்த 16 வயதிலிருந்து 25 வயது வரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய தர உலகத்தை தீர்மானிக்கிறது. நான் அற்புதமான ஒரு தர உலகத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் முதலாவதாக நான் யாருடன் பழகுகிறேன் என்பது முக்கியம். ஒரு வயது வரை பெற்றோர் நமக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். ஆனால் 15 வயது வருகிற போது நண்பர்கள் அந்த இடத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். 16 25 வயது வரை யாருடன் நாம் அதிக நேரம் இருக்கிறோம் என்பது முக்கியம் என்றால், யாருடன் அதிகம் நாம் பழகுகிறோம், யாரை நண்பர்களாக வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், 4 நல்ல நண்பர்கள் வாய்த்தால் நரகத்திற்கு கூட செல்லலாம். ஏனென்றால் அந்த 4 நண்பர்கள் நரகத்தையே சொர்க்கமாக மாற்றிவிடுவார். நான் என் கல்லூரியிலே பார்த்திருக்கிறேன், களங்கம் இல்லாமல் பால் போன்ற முகத்துடன் சில பாலகர்களை போன்ற மாணவர்கள் வந்து சேர்வார்கள். சேருகிற போது எழுதப்படாத கரும்பலகையாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் முகத்தை பார்க்கிற போது இன்னும் குழந்தை பருவம் மிச்சம் இருக்கிறது என்று தோன்றும். அவர்கள் விழிகளை பார்த்தபோது குற்றமில்லாதவர்கள் என்பது புலப்படும். மேலே வாலிபம் இன்னும் வளரவில்லை என்பதை உணர்த்தும். அவர்கள்
முதலாம் ஆண்டு பயனற்ற சிலரோடு சேர்வார்கள். மூன்றே மாதங்களில் அவர்கள் விழிகளில் களங்கம் தெரிக்கும். அவர்கள் நடை நரகளாக மாறும். அவருடைய பழக்கங்களில் வேண்டாதவை சேர்ந்து கொள்ளும். அவர்கள் அப்படியே சிதைந்து போவதை பார்த்திருக்கிறேன். அற்புதமான ஒரு ரவிவர்மாவின் ஓவியமாக வந்தவர்கள் கந்தலாக கிழிந்து போவதை என் கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன். காரணம், அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட நண்பர்கள். அதே நேரத்தில் சாதாரணமாக சில மாணவர்கள் வருவார்கள். அவர்களுக்கென்று எந்த இலக்குமே இருக்காது. அப்பா அம்மா சேர்த்து விட்டார்கள், தேர்ச்சி பெற வேண்டும், எப்படியாவது வேளாண்மையை முடிக்க வேண்டும், ஒரு படியிலே சேர்ந்து விட வேண்டும் என்பதை தவிர எந்த விதமான நோக்கமும் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் அவர்கள் அறையிலே இருக்கிற நண்பர்கள் சகல நேரமும் வாசித்துக் கொண்டிருப்பார்கள், விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாசிப்பதை இவர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் குறிப்பெடுப்பதை பார்ப்பார்கள். அதை பார்த்து அவர்களிடம் இவர்கள் விசாரிப்பார்கள், என்ன படிக்கிறீர்கள் என்று. நான் போட்டித் தேர்வுக்கு படிக்கப் போகிறேன். போட்டித் தேர்வு என்றால் என்ன? இந்த வேளாண் அலுவலர் பணியிலேயே நீ நின்றுவிடப் போகிறாயா? எனக்கு அதுவல்ல. நீ வேளாண் அலுவலராக ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் நீ சந்திக்க முடியும். அதற்கு பதிலாக மிகப்பெரிய வேளாண் விஞ்ஞானியாக ஆனால் உலகம் முழுவதுமே நம்முடைய கண்டுபிடிப்புகளை கொண்டு போக முடியும். நான் ஒரு புதிய பயிர் ரகத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். நான் ஒரு புதிய பூஞ்சான கொல்லியை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். ஒரு புதிய பயிரிடும் முறையை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்று அவர்கள் சொல்வார்கள். அதை பார்த்ததும் இந்த மாணவனுக்கு இப்படி ஒரு வழி இருக்கிறதா, நாமும் முயலலாமே என்று அவன் எழுதி வைத்த குறிப்புகளை அவன் தூங்கிய போது எடுத்து படிப்பான். நாளடைவில் அவன் தோற்றுப்போவான், இவன் வென்று விடுவான். காரணம், நல்ல நண்பர்கள் நம்மை செதுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அரிஸ்டாட்டில் என்கிற மா மேதை, அவர் நிஷோமேத்தியன் எதிக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த நிக்கோமேஷியன் எதிக்ஸ் என்பதில் வாழ்க்கையினுடைய நோக்கமே மகிழ்ச்சிதான் என்று குறிப்பிடுகிறார். அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு நண்பர்கள்தான் உபாயம் என்று குறிப்பிடுகிறார். மூன்று விதத்தில் நண்பர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஒன்று, மகிழ்ச்சிக்கான நண்பர்கள், கேளிக்கைக்கான நண்பர்கள். இருவரும் திரைப்படம் பார்ப்பதற்கு சரி, அல்லது விளையாடுவதற்கு சரி, இருவருமே ஏதேனும் ஒரு காணகத்திற்கு சுற்றுலா செல்வதற்கு சரி, அப்படி கேளிக்கைக்காக சேருகிற நண்பர்கள் உண்டு. அடுத்ததாக பயனுக்காக சேர்கிற நண்பர்கள். இந்த மாணவனோடு நாம் நண்பனாக இருந்தால் உலக விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம், சரித்திரத்தை தெரிந்து கொள்ளலாம், ஆங்கிலத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம், எந்த புத்தகத்தை வாசிப்பது என்பதை தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். நான் கல்லூரியிலே படிக்கிற போது இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுத வேண்டும் என்ற எந்த இலக்கோடும் செல்லவில்லை. எனக்கு அப்போது விருப்பமாக இருந்தது முழு நேரமாக இலக்கிய பணியை ஆற்ற வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்தோடு வேளாண் அதிகாரியாக வந்து சில நாட்களில் அதை விட்டுவிட்டு முழு நேர இலக்கியவாதியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி என் நண்பர்களோடு விவாதிப்பேன். விவாதம் என்றால் அவர்கள் சொல்கிற நல்ல கருத்தையும் ஏற்றுக்கொள்ளுவேன், நான் சொல்கிற நல்ல கருத்தையும் அவர்கள் ஒத்துக்கொண்டாக வேண்டும் என்கிற விதிகளின் கீழ் நடக்கப்படுகின்ற மாமனிதர்களுடைய விவாதமாக அது இருக்கும். அது வாதமாக இருக்காது, பிடிவாதமாகவும் இருக்காது, விதண்டாவாதமாகவும் இருக்காது. ஏனென்றால் விதண்டாவாதங்கள் சொற்களை முடக்குவாதத்தில் படுக்க வைத்து விடும் என்பதை நான் அறிவேன். அப்போது ஒரு பிரச்சனை எடுத்து நாங்கள் அலசுவதை பார்த்து என் நண்பனுடைய சகோதரர் என்னிடம் சொன்னார், நீங்கள் குடிமைப்பணி தேர்வுக்கு தயார் செய்து எழுதுங்கள், உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று. எனக்கே என்னை அடையாளம் காட்டியவர் என் நண்பருடைய அண்ணன். அதுவரை எனக்கு அந்த ஆர்வமே இல்லை. உங்களுக்குள் ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற நண்பர்கள் கிடைப்பார்கள். நான் இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கு வந்த பிறகு 4-5 நல்ல நண்பர்களை பெற்றேன். எப்போதுமே நண்பர்கள் விரல் விட்டு எண்ணுகிற அளவுதான் இருக்க வேண்டும்.
ஏகப்பட்ட பேரை ஒருவர் நண்பராக பெற்றிருந்தால் அவர் எவரையுமே நண்பராக பெறவில்லை என்பதுதான் பொருள். அது விண்ணின் நட்சத்திரங்களைப் போல இருக்கக்கூடாது, கைகளின் விரல்களைப் போல கச்சிதமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நண்பர்கள் நம்மை மேன்மைப்படுத்துவார்கள். பரிச்சயமானவர்கள், தெரிந்தவர்கள் எல்லோருமே நம்ம நண்பர்களாக இருக்க முடியாது. அவர்கள் புன்னகிப்பார்கள், சில நேரங்களில் விருந்துகளில் கலந்து கொள்வார்கள், சில நேரங்களில் நம்மோடு சேர்ந்து அவர்களும் நடனமாடுவார்கள், ஆனால் ஒருபோதும் நம்முடைய கண்ணீரை துடைக்க மாட்டார்கள். ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இரண்டு நண்பர்கள் ஒரு பாலைவனத்திலே சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான் ஒருவன். அடுத்தவனுக்கு கோபம் வந்தது, ஓங்கி அரைந்து விட்டான். உடனே அந்த அடிபட்டவன், என் நண்பன் என்னை அரைந்து விட்டான் என்று மண்ணில் எழுதினான். சிறிது நேரம் கழித்து அவர்கள் சென்றபோது ஒரு புதைகுழியில் அடிபட்டவன் மாட்டிக்கொண்டான். உடனே மற்றவன் அவனை சிரமப்பட்டு விடுவித்தான். அதிலிருந்து வெளியே வந்தவன் அருகிலே இருக்கும் கல்லில், என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று எழுதினான். உடனே இவன் கேட்டான், முன்பு நீ மணலில் எழுதினாய், இப்போது நீ கல்லில் எழுதுகிறாயே ஏன் என்று. நண்பன் செய்த அல்லவற்றை மணலில் எழுதி அழித்துவிட வேண்டும், நண்பன் செய்த நல்லவற்றை கல்லில் எழுதி காப்பாற்ற வேண்டும், அதுதான் நட்பு என்று குறிப்பிட்டான். என்னிடம் நண்பர்களாக இந்திய குடிமைப்பணியில் இருப்பவர்கள் 4 பேர்கள். அவர்கள்தான் எனக்கு எந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பல நேரங்களில் என் நேர்மைக்கு அனுசரணையாக இருந்தவர்கள் அவர்கள். அவர்கள் எனக்கு ஆலோசனை சொன்னவர்கள். உன் வாழ்க்கையில் இலக்கை விட நோக்கம் முக்கியம் என்பதை அவர்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். நாங்கள் சந்திக்கிற போதெல்லாம் விவாதங்கள் நடக்கும், ஆனால் அது இருவர் கல்லறிகிற மாதிரி நடக்காது. இரண்டு இனிப்பு கடைக்காரர்கள் சண்டை போடுவதைப் போல இருக்கும். இனிப்பு கடைக்காரர்கள் சண்டை போட்டால் இனிப்புகளைத்தானே தூக்கி எறிவார்கள். அதை போல எங்களுடைய அந்த விவாதம் இருக்கும். நாங்கள் ரசித்து ரசித்து அந்த விவாதத்தை நிகழ்த்துவோம், நட்போடு பிரிவோம். நாங்கள் சேர்கிற போதெல்லாம் நினைவுகளை ஏற்படுத்துகிறோம், பிரிகிற போதெல்லாம் அவற்றை காப்பாற்றுகிறோம். அதுதான் அந்த நட்பாக இருந்தது. எனவே நல்ல நண்பர்களை இந்த கல்லூரி பருவத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் அனைவரும் உங்களை விட அறிவு மிகுந்தவர்களாக, உங்களை விட உழைப்பு மிகுந்தவர்களாக, உங்களை விட முயற்சி மிகுந்தவர்களாக, ஏதேனும் ஒரு வகையில் உங்களை விட மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சிலர் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நம்மை விட குறைவாக இருப்பவர்களைத்தான் நாம் நண்பர்களாக பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அந்த கூட்டத்தில் மேன்மையாக இருக்க முடியும் என்று நினைப்பார்கள். ஜூலியஸ் சீசர் என்கிற அந்த நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார், ஜூலியஸ் சீசர் எப்போதுமே தன்னை விட பருமனானவர்களைத்தான் பக்கத்தில் வைத்துக் கொள்வார், அப்போதுதான் தான் மிடுக்காக இருப்பதைப் போல தோன்றும் என்பதைப் போல நாம் நம்மை விட அறிவு குறைவானவர்களாக, முயற்சி குறைவானவர்களாக, உழைப்பு குறைவானவர்களாக இருப்பவர்களை நண்பர்களாக பெற்றால் தேய்பிரையாக ஆகிவிடுவோம். மாறாக ஏதேனும் ஒரு வகையில் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிற்கு மிகச்சிறந்த நண்பர்களை நீங்கள் பெற்றால், நீங்கள் தடுமாறுகிற போதெல்லாம் அவர்கள் உங்களுடன் இருப்பார்கள். அரிஸ்டாட்டல் கூறுகிற 3வது நட்பு, நட்புக்காகவே நட்பு வைத்திருப்பது, பயனை பார்ப்பது அல்ல. நட்புக்காகவே நட்பு வைத்திருக்கிறவர்களை பார்த்திருக்கிறீர்களா? டேமன் பித்தியாஸ் என்பது கிரேக்க புராணத்திலே வருகிற நட்பு. டேமன் என்பவன் ஒரு போராளி. மன்னனின் கொடுங்கோல் டயோனிசியஸ் என்கிற மன்னன் அவனுடைய கொடுங்கோலை எதிர்த்து போராடுகிறான். தமிழிலே எப்படி அற்புதமான சொற்கள் பாருங்கள். செங்கோல் என்றால் செம்மையாக இருக்கிற கோல், கொடுங்கோல் என்றால் கொடுமையாக இருக்கிற கோல். யார் ஒருவன் செம்மையாக அந்த கோலை பயன்படுத்துகிறானோ, தவறு செய்கிறவர்களை தண்டிப்பதற்காக, நல்லவர்களை காப்பதற்காக, முறையான வரி வசூலித்து மேன்மையான வாழ்க்கை முறையை மக்களுக்கு கொடுத்து நீதி நெறிகளை புகுட்டி வளமான வயல்களையும் குளங்களையும் ஏரிகளையும் அமைத்து
வெளிநாட்டிலிருந்து யாரும் வந்து தாக்காமல் இருக்க அரண் அமைத்து செம்மையான நிர்வாகம் நடத்துகிற போதுதான் அந்த கோல் செங்கோலாக இருக்கும். இல்லாவிட்டால் அது கொடுங்கோலாக மாறிவிடும். அப்படி கொடுங்கோலாக இருந்தவன் தான் டயோனிசியஸ். அந்த டயோனிசியஸை எதிர்த்து டேமன் போராடுகிறான், பிடிபட்டு விடுகிறான். உடனே டேமனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்போது டேமன் மன்னனிடம் சென்று சொல்கிறான், எனக்கு சில கடமைகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு வந்துவிட்டால் நான் இந்த மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். மன்னன் சொன்னார், நீ தப்பிக்க பார்க்கிறாய். இல்லை, நான் தப்பிக்க பார்க்கவில்லை, நான் திரும்பி வந்து விடுவேன். உனக்கு பதிலாக நீ வராவிட்டால் மரணத்தை ஏற்றுக்கொள்ள யாராவது நண்பர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். பித்தியாஸ் என்பவன் இருக்கிறான். இந்த காலத்தில் நண்பன் வராவிட்டால் மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவன் இருக்கிறானா என்று மன்னனால் நம்ப முடியவில்லை. பித்தியாஸ் வந்தான், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சிறையில் இருந்தான் டேமன் சென்றான். தூக்கிலிடுகிற நாள் வந்தது, டேமன் வரவில்லை. ஏனென்றால் டேமன் வருகிற வழியில் கப்பலில் சில கடற்கொள்ளையர்கள் அவனை சிறைபிடித்து விட்டார்கள். அதனால் உரிய நேரத்தில் வர முடியவில்லை. மாலை 6 மணிக்கு தூக்கிலிட வேண்டும், கூட்டம் கூடியிருக்கிறது. மன்னன் பித்தியாசிடம் சிரித்து கொண்டே, பார், உன் ஆத்ம நண்பன் உன்னை ஏமாற்றி விட்டான், உன்னை தூக்கிலிடப் போகிறோம் என்று அழைத்து சென்றான். அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு குரல், குதிரையில் டேமன், அவரை தூக்கிலிடாதீர்கள், நான் வந்துவிட்டேன் என்று கதறிக்கொண்டே வருகிறான். அப்போது பித்தியா சொல்கிறான், நீ சென்று விடு, உன் லட்சியம் நிறைவேறுவதற்காக போராடு, நான் உயிரை தருகிறேன், போ என்று கத்துகிறான். இப்படி 2 நண்பர்களா என்று இருவரையும் விடுவித்து டயோனிசியஸ் சொன்னான், என்னை நண்பர்களாக ஏற்றுக்கொள்வீர்களா? முடியாது. ஏனென்றால் நட்பு என்பது இதயத்திலிருந்து முளைக்க வேண்டுமே தவிர இதழ்களிலே பூப்பது அல்ல என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் இருவர். இதுதான் டேமனன் பித்தியாஸ் என்கிற நண்பர்கள். இவர்களைத்தான் அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார்கள், நட்புக்காகவே நட்பு கொள்வது. ஒரு சின்ன சம்பவம். ஒரு மன்னர், அவர் காட்டிற்கு வேட்டையாடச் செல்கிற போது சுடர் மிகுந்த கண்களோடு ஒரு இளைஞனை பார்க்கிறார். வறுமையில் இருக்கிறான். அவன் கையிலே ஒரு யாழ், அதை மீட்டுகிறான். அந்த யாழின் இசையை கேட்டதும் மன்னன் மயங்கி போய்விடுகிறார். அவனை அழைத்து அரண்மனைக்கு கூட்டி வருகிறான். அவனை நண்பனாக்கிக் கொள்கிறான். அவருக்கு மனம் சோர்வடைகிற போதெல்லாம் அவன் யாழை மீட்டுவான். எப்போதுமே உணவருந்துகிற போது அவனோடு தான் அருந்துவார். முதலில் பாதி உணவை அவனுக்கு கொடுத்துவிட்டு மீதியைத்தான் மன்னர் அருந்துவார். இப்படி அவர்கள் இருவரும் நெருக்கமாகிறார்கள். மறுபடியும் வேட்டைக்கு செல்கிறார்கள். அந்த வழியாக வந்த வேடன் ஒரு பழத்தை கொடுத்து, அதி அற்புதமான பழம் இது, மிகவும் ருசியாக இருக்கும், சாப்பிடுங்கள் என்று சொல்லி மன்னனுக்கு கொடுத்துவிட்டு சென்று விடுகிறான். வடக்கம் போல அதை கழுவி வெட்டுகிறார் மன்னர். பாதியை அந்த இளைஞனுக்கு கொடுக்கிறார். அவன் அதை வாங்கி வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு, இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்கிறான். மீதி பாதியை வெட்டி கொடுக்கிறார், அதையும் விழுங்கிவிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்கிறான். இப்படி ஒரே ஒரு சின்ன துண்டு தான் பாக்கி இருக்கிறது, எல்லாவற்றையுமே அவன் வாங்கி சாப்பிட்டு விட்டான். மன்னன் நினைக்கிறார், எவ்வளவு நன்றி கெட்டவன், அதி ருசியாக இருக்கிறது என்றவுடன் தான் மட்டும் சாப்பிட்டு விடுகிறானே என்று நினைத்து கொண்டு அந்த கையை மறுபடியும் நீட்டுகிறான். ஆனால் அவர் அவனுக்கு தராமல் தன் வாயிலே போடுகிறார். பயங்கரமான கசப்பு குமட்டி கொண்டு வருகிறது. அதை கீழே துப்பிவிட்டு, இதை போய் ருசி என்று எப்படி சாப்பிட்டாய்? இத்தனை நாளாக எவ்வளவு ருசியானவற்றை நீங்கள் தந்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் உண்ட நான் இது ருசி குறைவு என்று சொல்லலாமா? உங்கள் கைப்பட்டால் அது ருசிக்கும் எனக்கு எப்போதும். அது மட்டுமல்ல, இதில் ஒரு துண்டை கூட உங்கள் வாயில் போட்டு நீங்கள் அவஸ்தைப்படக்கூடாது என்று தான் வேக வேகமாக கையேந்தினேன் என்றான் அவன். இதுதான் நட்பு. இப்படி இருக்கிற நண்பர்களும் உங்களுக்கு தேவை. மகிழ்ச்சிக்காக சில நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். விளையாடுவதற்காக, நடைபயிலுவதற்காக, உங்களுக்கு பிடித்த இசையை கேட்பதற்காக, உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்காக சில நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். சிலரை இதயமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
சிலரை இதழ்களாக வைத்துக் கொள்ளுங்கள், சிலரை மூளையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக பேசி உங்களுக்காக போராடுகிற நண்பன் இதழ்களாக இருப்பவன், உங்களுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி தருபவன் மூளையாக இருப்பவன், உங்களுக்காக கண்ணீர் வடிப்பவன் இதயமாக இருப்பவன். எனவே நல்ல நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 16 இருந்து 25 வயது வரைதான் நீங்கள் எந்த பாடத்தை தேர்ந்தெடுப்பது, எப்படி படிப்பது, எந்த இலக்கை நிர்ணயிப்பது, எந்த பணிக்கு செல்வது என்கின்ற எல்லாவற்றையுமே தீர்மானிக்கப் போகிறீர்கள். இந்த கல்லூரியிலே படிக்கிற போது நீங்கள் இப்போதே உங்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு வரைபடத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால் முதலாண்டில் சேருகிற மாணவர்கள் இப்போதே தயார் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். சில மாணவர்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். நீங்கள் தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்று விருப்பப்படலாம். எனக்கு தெரிந்து எண்ணற்ற இளைஞர்கள் அபரிமிதமான ஆற்றலோடு இருக்கிறார்கள். ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு பள்ளி மாணவன் ஒரு பேனாவை கண்டுபிடித்தான். அந்த பேனாவினுடைய சிறப்பு என்னவென்றால் பல போட்டித் தேர்வுகளில் 200 சொற்களில் விடையளிக்க வேண்டும். 200 சொற்களில் விடையளிப்பது என்றால் எவ்வளவு எழுத வேண்டும் என்பது தெரியாமல் தடுமாறுவது உண்டு. நாங்களெல்லாம் சொல்லுவோம், முதல் நாளன்று ஒரு பக்கத்தில் எழுதியதை நீ எண்ணிப்பார், அப்போது ஒரு பக்கத்தில் எவ்வளவு வருகிறது என்று தெரியும். 300 வந்தால் 150 என்பது அரைப்பக்கம் என்று முடிவு செய்து கொள். ஒரு தோராயமாக 180 இருக்கலாம் அல்லது 220 இருக்கலாம் என்று குடிமைப்பணி தேர்வு எழுதுகிறவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துவது உண்டு. இந்த பள்ளி மாணவன் கண்டுபிடித்த பேனாவில் நீங்கள் எழுத எழுத எத்தனை சொற்களை எழுதியிருக்கிறீர்கள் என்பது வந்துவிடும். ஒரு சாதாரண பள்ளி மாணவன் இந்த பேனா சந்தைக்கு வந்தால் எத்தனை பேர் பலனடைவார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதை போலவே பழங்களை வைக்கிறோம், அந்த பழங்கள் எல்லாம் ஒன்றாக பழுத்து விடுகின்றன, அதை சாப்பிட முடிவதில்லை, பல பழங்கள் அழுகி போய் விடுகின்றன. ஆனால் நானோ டெக்னாலஜி என்கிற அந்த நுணுக்கத்தின் மூலம் ஒரு சின்ன ஒட்டிதழை தயார் செய்திருக்கிறார்கள், ஸ்டிக்கர். அதை அந்த பெட்டியில் ஒட்டி வைத்தால் அந்த பழம் பழுப்பதற்கு நாளாகும். இவையெல்லாம் இன்னும் சந்தைக்கு வரவில்லை. ஆகவே தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்று இங்கே பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நினைத்தால் முதல் ஆண்டிலேயே ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்கள் படிப்பை அணுகுங்கள்.